கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49. லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி தன்னுடைய ஜீவனை அவன் நமக்காக கொடுத்து 3 ஜெயவீரனாக உயிர்த்தெழுந்தார். ஹாலேலூயா. அதற்கு பிற்பாடு அவர் பிதாவினிடத்தில் ஏறி போகும் பொழுது அவர் சொல்லிவிட்டு போகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி. அந்த தேற்றரவாளன் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தேற்றரவாளன் வேறு யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான அபிஷேகத்தின் அந்த அக்னியை குறித்து தான் அந்த நாளை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை நாம் எளிதிலே பெற்றுக்கொள்ள முடியாது, அதற்காக நாம் சில கிரயங்களை செலுத்த வேண்டும். ஹாலேலூயா. என்ன கிரயம் செலுத்த வேண்டும் என்றால் லட்சம் லட்சமாய் பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவருக்கு கொடுத்து ஒரு சில காரியங்களை நாம் செய்யும் போது இந்த அபிஷேகத்தின் அக்கினியை அனலாய் நம்மை மாற்ற நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். முதலாவது யோவான் ஸ்நானன் பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இப்பொழுது ஜலத்தினாலே நான் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி. அப்படியானால் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற நாம் அந்த பரிசுத்த ஆவியை நாம் வாஞ்சிக்கும் போது மாத்திரமே, நாம் வாஞ்சித்து நம்மை ஒப்பு கொடுக்கும்போது மாத்திரமே அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. சங்கீதக்கானை தாவீது 104:4 சொல்லுகிறார், ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி. ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஒரு சின்ன ஊழியமாய் ஒரு சின்ன துண்டு பிரதி கொடுக்கிறதா இருக்கட்டும், ஆலயங்களை பராமரிக்கிறவர்களாக இருக்கட்டும், ஆலயத்தை கிளீன் செய்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பணிவிடைக்காரர்கள் தான், ஊழியக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அவர் அக்னி ஜுவாலியாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி வேதத்திலே அழகாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிட வேண்டும், நாம் சரி செய்ய வேண்டும். 1 Kings 18:30 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜனங்களை எல்லாம் அழைத்து பக்கத்திலே வர செய்து அவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய பலிபீடத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், செப்பனிட்டார்கள். அப்படியானால் நம்முடைய சரீரம் தான் நம்முடைய அவருடைய ஆலயமாகியிருக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிற பலிபீடமாகிய நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், செப்பனிட வேண்டும், சரி செய்ய வேண்டும். எந்தெந்த காரியங்கள் ஆண்டவர் விரோதமாய் காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் நம்மை விட்டு மாற்றிவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை செப்பனிட்டு கொள்ள வேண்டும். எந்தெந்த பகுதியை செப்பனிட வேண்டுமோ அதை நாம் செப்பனிட வேண்டும். ஒருவேளை தேவையில்லாதவைகளை சிந்திக்கிற நம்முடைய இருதயமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தை நாம் செப்பனிட வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை கேட்கிறதாக இருந்தால் காதை செப்பனிட வேண்டும். தேவையில்லாதவைகளை பார்க்கிறவைகளாக இருந்தால் நம் கண்ணை செப்பனிட வேண்டும். தேவையில்லாத இடங்களுக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய கால்களை செப்பனிட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி நம்மை செப்பனிடும் போது, நம்மை சரி செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி போட்டு நம்மை நாமே சுத்திகரித்து சரி செய்யும் போது, செப்பனிடும் போது மாத்திரமே நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் பார்க்கும் பொழுது 2 Kings 7:1-3 உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, சாலமன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் வந்து தங்குகிறதையும் கண்டு ஜனங்கள் எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அக்னி நம்மை தொட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, ஜெபம் பண்ண வேண்டும். ஹாலேலூயா. எப்போதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய சமூகத்திலே தரித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். சாலமன் ஜெபம் பண்ணும்போது தான் வானத்திலிருந்து அக்னி இறங்கினதாக சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:29 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகரூபமெல்லாம் மாறிற்று என்றும் அவருடைய வஸ்திரமெல்லாம் வெண்மையாய் பிரகாசித்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அப்படியானால் ஜெபம் பண்ணும்போது அவருடைய பரிசுத்த ஆவி
ஆவியானவர் நம்மை முழுவதுமாக நிரப்புகிறதே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, மனம் போன போக்கில் கடமைக்காக ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஜெபிக்கும் போது நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தரித்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் அவர் அந்நிய பாஷைகளினாலே அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளினாலே அவரை துதித்து கொண்டே இருந்து அவருடைய பாதத்திலே நம்ம ஜெபம் பண்ணும்போது மாத்திரமே அவருடைய அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் 39:3 சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. எதை தியானித்தார்? ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தார். வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது என்ன செய்யுமா? பரிசுத்த ஆவி நம்மிலே இறங்குமாமன். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனங்களை விருதாவாய் வாசிப்பதை விட்டுவிட்டு அதை நாம் தியானிக்க வேண்டும். ஒரு நாளிலே ஒரு வசனம் வாசித்தால் கூட போதும், அதை நாம் தியானிக்க வேண்டும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதில் என்ன வார்த்தையிலே நான் என்னை சரி செய்ய வேண்டும்? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதில் என்ன நடக்கப் போகிறது? இது எதை குறித்து பேசுகிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே அதைதான் தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என்னுடைய இருதயம் எனக்குள்ளே சூடு கொண்டது. எப்படி? நான் தியானிக்கையில் எப்போது சூடு கொண்டது? நான் தியானிக்கையில் அவனுடைய வார்த்தை, நான் தியானிக்கையிலே அது அந்த அக்னி என்னை நிரப்பிற்று, அந்த அக்னி என்னிலே மூண்டது, இருதயத்தை அனல் கொண்டது என்று சொல்லுகிறார். ராமனுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் வேத வசனங்களை வாசிக்கிறதிலே நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதிலே இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:44 நாம் பார்க்கும் பொழுது பேதுருவானவர் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த வசன கேட்டவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கினார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், ஹல்லேலூயா, யாவர் மேலும் என்று சொல்லப்படுகிறது. ராஷா தூரிக்கா பாராபா, ஒருவர் ரெண்டு பேர் மாத்திரமல்ல, அன்பான தெய்வ பிள்ளைகள், எத்தனை பேர் அந்த வசனத்தை கேட்டார்களோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. நாம் வசன கேட்கும்போது நம்முடைய சிந்தனை எப்படி காணப்படுகிறது? ஒரு மனமாய் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமா, இல்லைன்னு ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? வேத வசனங்களை நம் கூர்ந்து கேட்கும்போது லீதியாளின் உள்ளத்தை திறந்த தெய்வம் நம்முடைய உள்ளத்தையும் திறப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நாம் கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போதுதான் அந்த அபிஷேக அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போதுதான் நாம் அன்னலாய் மாற முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பரிசுத்தாவியை குறித்து அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். பரிசுத்தாவி எதற்கென்று கேட்கிறவர்கள் கூட இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. நம் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி நிர்விசார இருந்து விடாதபடி அவருடைய அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்தால் மாத்திரமே அவர் நம்மை சத்தியத்திலே நடத்துவார், நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. எனவே அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் வாஞ்சிக்க வேண்டும். அவரை குறை சொல்லி நாம் அலைந்து கொண்டிருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மத்த எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒருவன் பேசினான் என்று சொன்னால், ஒருவன் தவறு செய்தான் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படாத. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தூற்றி கொண்டிருக்காதபடி, பரிசுத்த ஆவியானவரை குறித்து குறை சொல்லாதபடி நாம் அவரை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனவே நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து நம்மை செப்பனிட வேண்டும். இரண்டாவது அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். நான்காவது வேத வசனத்தை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது மாத்திரமே அந்த அபிஷேகத்தின் அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விருதாவாய் அக்கினி அபிஷேக கூட்டங்கள் என்று சொல்லி நாம் அங்கே கடந்து போய் அதிலே காத்திருந்தால் மட்டும்தான் அபிஷேகம் கிடைக்கும், அங்கு போனால்தான் கிடைக்கும், இங்கு போனால்தான் கிடைக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. நாம் வாஞ்சிக்கும் பொழுது, நம்மை செப்பனிடும் பொழுது, அவருக்காக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, நாம் வேத வசனத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அது வீட்டிலிருந்து ஜெபித்தால் கூட போதும், நாம் ஒரு மனமாய் அன்றைய சமூகத்திலே சிந்தனைகளை சிதறடிக்காதபடி அவரை மாத்திரம் நினைத்து கொண்டு நாம் ஜெபித்தால் போதும், அபிஷேகத்தின் அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த நாளிலும்
யார் யார் அபிஷேகத்திற்காக வாஞ்சிக்கிறீர்களோ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நான்கு காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போமாம். பரிசுத்தமும் இரக்கமும் அற்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல ஒரு வார்த்தை இந்த நாளிலே அடி எனக்கு கொடுத்தீரே, மக்கள் நன்றி ஏசப்பா. அந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளோடு பிரசங்கிக்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, யார் யார் பரிசுத்தாவிக்காக வாஞ்சிக்கிறார்களோ இந்த நாளிலே அதை பெற்றுக்கொள்ளுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிற ராஷா தூரிக்கா பாரவா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் அள்ளவில்லாமல் நிரப்புவீராக ராஜா. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் அந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ராஷா தூரிக்கா பாரவா. ரீபல பவுட்டா ரீபல சந்துனியா. அப்பா, அவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என்னென்ன கஷ்டங்களோடு, பாடுகளோடு, உபத்திரவங்களோடு, பலவீனத்தோடு, ஆண்டவரே தேவைகளோடு உடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாறட்டும் தகப்பரே. குறைவுகள் எல்லாம் மாறட்டும் தகப்பரே. இயேசுவி நாமத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ரைட் நவ், இப்பொழுதே இயேசுபி நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கலாம் தகப்பனே, மருத்துவமனைகளிலோ வீடுகளிலோ நம்முடைய பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கலாம் தகப்பனே. அப்பா, உடைய உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பவலை பார்த்து சொன்னீங்களே அப்பா. உடைய பிள்ளைகளுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி இயேசுபி நாமத்தில் நான் கட்டளிடுகிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய நாடி நரம்புகளில் நம்முடைய ரத்தம் இறங்கட்டும், கால்கள் கரண்டுகள் இயேசுபி நாமத்தில் பலன் அட்டே உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரையிலும் ஆண்டவருடைய கை ஆண்டவரை அங்கே பதிக்கப்படட்டும். அப்போ அவருடைய தழும்புள்ள கரம் அங்கே பதிக்கப்படட்டும் ஆண்டவர். கர்த்தர் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும். பட்டுக்கு எடுத்துக்கொண்ட நட்டை என்று சொல்லி இயேசுவி நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் தகப்பரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக. விசேஷமாக கேன்சர் போன்ற கொடிய வியாதிகளினாலும் கொள்ளை நோய்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் தொட்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பன். இன்னும் ஆண்டவரே, என்னென்ன வியாதிகளோடு ஒருவேளை விபத்தில் அடிபட்டு உடைய பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே, எந்தெந்த அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் என் தேவன் எல்லா குறைகளையும் கிறிஸ்திய சுக்கள் நிறைவாய் மாற்றி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலே லூயா. கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம் தகப்பனே. அப்பா, மருத்துவர்களை நீ கைவிட்டு விட்டார்களே, இனி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுவீராகும். லாசருவின் உடல் மரித்து போய் அழுகி நாற்றம் எடுத்து அந்த சரீரத்துக்கு ஜீவன் கொடுக்க என் தேவனால் கூடும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேக அக்கினி இறங்கட்டும். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் என்று கட்டளையிடுகிற ரஷா தூரிக்கா பாரபா. ரஷா துரியா ரிம்பரர சந்தரகா திக்கோபரா. ஓ ரஷா திக்கபரா ரிக்கபாலா ஷதுரிக்கபரபலபரபா. ரிபல பௌட்டா ரிபல வசந்த ராதிக்க பரபலவா. அதோடைய அபிஷேகம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகமளிக்கிறீர், வாழ்வளிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். என்ன தகப்பனே, வேலையில்லாத சூழ்நிலையிலே, தரித்திரத்தின் மத்தியிலே, கடன் பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள், தரித்திரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. கடன் பட்டவன் கடன் கொடுத்தவன் கண்டிமே ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தைகளும் ஆண்டவரே அப்போ அவருடைய காதுகளிலே ஒலிக்கிறதே ஆண்டவரே. தவறான வார்த்தைகளை பேசி காயப்படுத்துகிறார்களே ஆண்டவரே. அப்படி கடன் பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவி நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். அப்பா, அந்த வருஷத்தின் தொடக்கத்தில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களே ஆண்டவர். ரைட் நவ், இப்பொழுதே ரெண்டத்தனையான ஆண்டவரே ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவர். புதிய காரியம் இயேசுவி நாமத்தில் நடக்கட்டும் என்று சொல்லி சொல்கிறேன். அப்பா, அந்த வருஷம் முட்டிய போகிறது தகப்பரே. இன்னும் எனக்கு அற்புதம் இல்லையே, இன்னும் எனக்கு வேதனை தான் தொடர்கிறது என்று சொல்லி யார் யாருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளே ஆசீர்வதி. விசேஷமாய் பிபிஎம் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, எல்லா ஊழியங்கள் மேலும் நம்முடைய கரம் இருக்கட்டும். தலைவர்கள் ஆண்டவரே, அதில் இருக்கிற பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காருடைய போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வெளிநாடுகள்
ஊர்களிலே வெளி ஊர்களிலே தங்கி படிக்கிற பணிபுரிகிற ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரை எங்களுக்கு ஆசீர்வதியும் ராஷா தூரிக்கா வரவா. ஒவ்வொருடைய பிரயாணங்களை வர்த்திக்கப்படும், ஒவ்வொருடைய தொழிலை கருத்தர் ஆசீர்வதி, ஊழியத்தை கருத்தர் ஆசீர்வதி, ஒவ்வொருவர் மேலுடைய கிருபை இருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன்ப்பா. எப்படி செய்யப்போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி. திருமணமாகாத பிள்ளைகளுடைய திருமண தடைகள் விலகட்டுமே சுவி நாமத்தினாலே. கர்ப்பத்திங்கனை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்திங்கனை உருவாகட்டுமே சுவி நாமத்தினாலே. ஆண்டவரே இன்னும் பிரிவினையோடு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவின் நாமத்தில் பிரிவினை நாவிகள் அகன்று போவதாக என்று சொல்லி செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒற்றுமையோடு வாழட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். தகப்பறே இன்னும் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் தருகிறேன். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறவர்கள் இடமெல்லாம் கிருபை கூட இருக்கட்டும். சத்ருவின் கண்களுக்கு பிள்ளைகளை மறைத்துக்கொள்ளும், இச்சைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், உலக காரியங்களில் அடிமைப்படாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆண்டவரே பிரயாணங்களை கத்தர் வர்த்திக்கப்படும் ஆசீர்வதி. எல்லாவற்றுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் தேவன் பதில் கொடுத்து விட்டீர்கள். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ.